அந்த வகையில பார்க்கும்பொழுது ஏறக்குறைய ஒரு 250 ஆண்டு காலத்துக்கு காலத்துல பயணம் செய்தவங்க தான் எங்களுடைய பேரண்ட்ஸ், எங்களுடைய அப்பா அம்மா, அப்பாவுடைய அதாவது அவங்களுடைய குடும்பத்தினர். அப்படியே அவங்க பயணம் செய்து மலேசியாவுக்கு போய் பிறகு அங்க இப்ப நான் என்னுடைய சகோதரி ஆமா தமிழகத்திலேருந்து தஞ்சாவூர் பகுதியிலேருந்து நாகப்பட்டினத்திலேருந்து கப்பல் எடுத்து அவங்க அங்க போயிருக்கிறாங்க. பிறகு அவங்க வந்து மலேசியால எங்க தாயார் தஞ்சாவூர்ல இருந்து திருமணம் பண்ணி இங்க வந்தவங்க மலேசியாவுக்கு. பிறகு அங்க வந்து கல்வி கற்று பிறகு அந்த சூழல்லையும் வளர்ந்து பிறகு உயர்கல்விக்காக நான் ஆஸ்திரேலியா சென்று அங்க படித்து பிறகு ஒரு ஓராண்டு காலம் ஒரு கல்லூரியில ஒரு விரிவுரையாளராக நான் பணியாற்றிய பிறகு கணினி துறையில பிறகு நான் மேல் படிப்புக்காக நான் ஐரோப்பா வந்து விட்டேன். பிறகு இங்க வந்த பிறகுதான் என்னுடைய முதுநிலை கல்வி எல்லாம் ஐடி துறையிலேயே செய்தேன். அப்புறம் முனைவர் பட்டம் இங்கே லண்டன்ல இருக்கிற ஒரு பல்கலைக்கழகத்துல செய்தேன், இங்கிலாந்துல இருக்கிற ஒரு பல்கலைக்கழகத்துல செய்தேன். பிறகு அதுவும் கணினி துறையிலே செய்தேன். நீங்க வந்து கணினி துறை தமிழ்ல ஆர்வம் வந்தது எப்படி? அதாவது மலேசியாவில இருக்கிற முக்கால்வாசி தமிழர்களுக்கு வந்து தமிழ் மேல ஆர்வம் இருக்கும், பண்பாட்டின் மேலையும் நிறைய ஆர்வம் இருக்கும். ஏன்னாக்கா அங்க வந்து அது நேரடியா அதிகமா கிடைக்காத ஒரு சூழல் அப்படிங்கறத நீங்க பாப்பீங்க. தமிழகத்துல வந்து எல்லாமே தமிழ், எல்லாமே தமிழ் பண்பாடு, தமிழ் உணவு அப்படிங்கறது இயல்பா இருக்கு. ஆனா மலேசியா பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு அதாவது இயல்பான வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் கூடுதலா முயற்சி எடுக்கும்பொழுது அது கிடைக்கக்கூடிய ஒரு வகையா இருக்கு. ஏன்னா இயல்பா படிக்கும் போது மலாய் பள்ளி சூழல்ல இருக்கிறவங்க எல்லாம் மலாய்க்காரர்கள், சீனர்கள். பத்திரிகைகள்னு பாக்கும்போது ஆங்கில பத்திரிகைகள், மலாய் பத்திரிகைகள் முதலிடம் வகிக்கிற ஒரு சூழல். இந்த ஒரு சுற்று ஒரு சூழல் இருக்கிற சமயத்துல அங்க வந்து தமிழை தக்க வைக்கணுங்கிற ஒரு ஆர்வம் எல்லாருக்கும் இருக்கும். அந்த மாதிரியான நடவடிக்கை பின்புலம் உள்ள ஒரு பெற்றோர்களுக்கு மகளாக பிறந்ததால் எனக்கு வந்து தமிழ் ஆர்வம் ஆரம்பத்தில இருந்தே வந்தது. என்னுடைய அம்மா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக சேவையாளராக பின்னாங்கல இருந்தவங்க. அதனால தமிழ் தொடர்பான பல நடவடிக்கைகளை நான் சின்ன குழந்தையா இருந்த போதே நான் வந்து போயிருக்கேன், அம்மாவோடய போயிருக்கேன், அவங்களுக்கு உதவி செய்யற மாதிரி. அந்த மாதிரியான ஈடுபாடுகள் அதாவது கிராமங்களுக்கு போய் மக்களுக்கு வந்து இயல்பா அவங்களோடய வந்து சில நல்ல நடவடிக்கைகள்லாம் செய்யும் பொழுது அதுல இருந்து பயிற்சி அப்படியே எடுத்துக்கொள்வது, தமிழ் நடவடிக்கைகள் செய்யறது, தமிழ் பற்றி தமிழ்ல நூல்கள் வாசித்தல், இந்த மாதிரியான அனுபவங்கள் அப்படியே படிப்படியாக அது வந்து வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்றேன். நீங்க பெனாங்கில இருந்தப்ப மிக பக்கத்தில் இருக்கின்ற அந்த கடாரம் பகுதிக்கு சென்றிருக்கிறீர்களா? என்னுடைய இப்போ ஒரு வீடு எனக்கு அங்கதான் பக்கத்துலதான் இருக்கு. அதனால கடாரம் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து பெரிய தூரமான ஒரு விஷயம் இல்ல. அதை பற்றி ஒரு வீடியோ கூட நான் செய்து வெளியிட்டு இருக்கேன். அதாவது பூஜாங் வேலி அப்படிங்கிறது வந்து ராஜேந்திர சோழனுடைய அவனுடைய ஆளுமை அந்த காலகட்டத்துல வந்து ஒரு பெரிய கடல் ஒரு பயணம் வந்து போர்க்கப்பல்கள் வந்து இங்க இங்க இருந்த ஸ்ரீவிஜயா அரசை வந்து தாக்கி பிறகு வந்து அந்த கடாரத்தை அவங்க கைப்பற்றிய பிறகு ஏறக்குறைய 99 ஆண்டுகள் அந்த பகுதியில் அவங்க ஆட்சி செய்தார். ஆமா அந்த மாதிரி வந்தது. ஆனா இப்போ ஒரு தமிழ் படம் எடுத்தாங்க அதுக்கு அதுக்கு தொடர்பே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏனென்றால் அந்த காலகட்டத்துல அந்த பகுதியில சோழர்கால நாணயங்கள், பழைய துன்பங்கள் அதெல்லாமே நிறைய சேகரிச்சு வைத்திருக்கிறாங்க.
ஆமா அந்த இடத்துல எப்படின்னா அகழ்வாய்வு செய்த போது ஏறக்குறைய 1958-1948 காலகட்டத்துல வந்து பிரித்தானிய காலனித்துவ காலத்துல அவங்க வந்து அகழ்வாய்வு செய்தாங்க. அப்ப செய்ததெல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த அதுக்கு சிற்பங்கள், உடைந்த சிற்பங்கள், கல்வெட்டுகள், நாணயங்கள், தங்க அணிகலன்கள் இதெல்லாமே வந்து எல்லாம் கலெக்ஷன் பண்ணி ஒரு மியூசியம், ஒரு அருங்காட்சியம் அங்க இருக்கு. அழகான ஒரு அருங்காட்சியம் இருக்கு. ஓப்பன் ஸ்பேஸ்ல இருக்கும். அதாவது கோயில்களே நீங்க பாப்பீங்க, ஏற்கனவே 22 கோயில்களை ஒரே இடத்துல பெயர்த்து கொண்டாந்து வச்சிருக்கிறாங்க. அது வந்து அருமையான ஒரு பகுதி. அந்த மலைப்பகுதி குணம் ஜெராய் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. அது அதை பார்க்கலாம். நீங்க பினாங்ல இருந்தே நீங்க தூரத்துல இருந்தே அந்த அந்த இதை பார்க்க அந்த மலையை பார்க்கலாம். ஆக அது தாய்லாந்துக்கும் நெருக்கமா இருந்த ஒரு பகுதி தான். ஏன்னா அந்த காலத்துல வந்து இந்த ஸ்ரீவிஜய அரசு அப்படிங்கிறது பெரிய பேரரசுங்கிறது வந்து இந்தோனேசியா வரைக்கும் பெரிய ஆட்சி செய்த ஒரு காலகட்டம் பாரு. ஆக அதனால கடாரம்ங்கிறது எனக்கு நல்ல பழக்கமான ஒரு பகுதி தான். நான் முதல்ல சொன்ன மாதிரி என்னுடைய வீடு ஒன்று கூட அங்க இருக்கிறது. நான் வந்து 1999 ஆண்டு ஜெர்மனிக்கு போனேன் என்னுடைய முதுநிலை கல்வி பண்றதுக்காக. அது வந்து அந்த சமயத்துல வந்து ஜெர்மனி என்ன செய்ததாங்கனாக்கா, அதாவது ஜெர்மனிக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெயர் இருக்கு, அது வந்து நாசி ஒரு ஆளுமை உள்ள ஒரு பெயர் ஒண்ணு இருக்கும். அவங்க ஜெர்மன்ஸ கண்டாலே எல்லாருக்கும் ஒரு பயமும் ஒண்ணு இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து ரொம்பவும் கராரான ஆட்கள் இருக்குன்னு. ஆக அந்த இது வந்து ஒரு வகையில என்ன கேட்டீங்கன்னா அமெரிக்கா செய்த ஒரு பெரிய ப்ரோபகண்டா அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏறக்குறைய ஒரு 30-40 ஆண்டுகளாக அது வந்து செய்து வைத்த ஒரு பெரிய ஒரு ப்ரோபகண்டாலதான் அது அப்படி ஆனது. இப்ப உதாரணமாக தமிழ் படங்கள் எடுக்கணும், தமிழ் படங்கள பாடல்கள் எல்லாம் எடுக்கணும்னாக்கா சுவிட்சர்லாந்து எல்லாரும் வராங்க, ஆனா ஜெர்மனிக்கு வந்து வரது இல்லையே அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஆனா உண்மையிலேயே பார்க்க போனா அந்த ஸ்ட்ரெச், அந்த ஆல்ப்ஸ் மலைகள் தொடரெல்லாம் வந்து ஜெர்மனில இருந்து தொடங்கும். அதனால அவ்வளவு அழகான ஒரு நாடு இது, இயற்கை வளம் மிகுந்த நாடு. ஆனா அது வந்து ஒழுங்காக ப்ரொஜெக்ட் பண்ணப்படாத ஒரு சூழல். ஏன்னா அந்த அளவுக்கான பொலிட்டிக்கல் ப்ரொபகண்டா அப்படிங்கிறது அமெரிக்காவோட வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான இருக்கு. அதை மாற்றுவதற்காக அவங்க என்ன செய்தாங்கன்னாக்க, அந்த 1998-99 ஒரு பாலிசி சேஞ்ச் பண்ணி ஜெர்மானிய மொழியில இருக்கிற கல்வியை வந்து சில கல்விகளை வந்து ஆங்கில மொழிப்படுத்தலாம் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச்ல நானும் வந்தேன், தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள்ல நானும் உண்டு. நான் வந்து ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் செய்தேன், ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியரிங் அந்த துறை. அதுல வந்து நான் முதல் மாணவரா வந்தேன். ஏற்கனவே ஒரு 28 ஸ்டூடெண்ட்ஸ், இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருந்தது. இப்போ அந்த மாதிரி வந்த பொழுதுதான் நான் ஜெர்மனிக்கு வந்து, பிறகு அதுல என்னுடைய தீசிஸ் வந்து இங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்டு நான் இந்தியா ஒரு கம்பெனியில ஒரு பொறிய தலைமை பொறியியலாளராக இருக்கிறேன். அது தொடர்ச்சியாக என்னுடைய பணிகள் இப்போது அலுவலக பணிகள் அப்படியே போயிட்டு. உங்களோட பிரதான அடையாளம் வந்து தமிழ் மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பு. அதை எந்த சூழல்ல ஆரம்பிச்சீங்க, ஆரம்பிப்பதன் நோக்கமா எதுவா இருந்தது? இப்ப வந்து தமிழ் டயஸ்போரா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது தமிழ்நாட்டையும் இலங்கையும் மலேசியா சிங்கப்பூரை விட்டுட்டு வெளிநாடுகளுக்கு வர்றவங்களுக்கு ரொம்ப இயல்பா வந்து தோசையோ இட்லியோ கிடைக்குமா? கிடைக்காது. கிடைக்க போனாக்க கிடைக்காது இல்லைங்களா. அதே போலதான் அந்த கோயில் அமைப்புன்னு இங்க நீங்க பாத்தீங்கன்னாக்கா, ஐரோப்பா பாத்தீங்கன்னாக்கா கோயில் வந்து நீங்க போகணும்னா 2-ஆம் மாடியிலயோ 3-ஆம் மாடியிலயோ ஒரு கோயில் அறைக்குள்ள இருக்கும். ஆக அந்த மாதிரியான ஒரு சூழல் நீங்க பாப்பீங்க. தமிழ் நூல்கள் வாங்கணுமா அப்படின்னா நம்ம இந்தியாவிலயோ மலேசியாவிலயோ கூட கிடைச்சிரும் நமக்கு இலங்கையெல்லாம். ஆனா இங்க வெளிநாடுகள் ஐரோப்பாலாம் வந்த பிறகு நமக்கு அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இத்தனை தடைகள் தமிழ் பண்பாட்டு சூழலை வந்து அனுபவிக்கணும்னா அவ்வளவு தடைகள் இருக்கு. இங்கதான் வந்து நம்மளோட 2ஆம் தலைமுறை அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு தான் வளர வேண்டியிருக்கு. ஆக இந்த தமிழ் இந்த டயஸ்போரா மக்களுக்கு வந்து, இங்க வாழ்ற மக்களுக்கு, புலம்பெயர்ந்த மக்களோட குழந்தைகளுக்கு அடுத்து தமிழ் பாரம்பரியத்தை காட்டணும்னா அதுக்கு ஒரே வழி இன்டர்நெட் தான் அப்படிங்கிற முடிவு பண்ணும். இப்ப பாருங்க, கொரோனா பீரியட்ல கம்ப்யூட்டர் தொடாதவங்க கூட இப்ப கம்ப்யூட்டர் தொட்டிட்டு உட்கார்ந்துருக்காங்க இல்லைங்களா. ஒரு ஒரு அழுத்தம் ஒன்று கிடைக்கும் போது சமுதாயம் மாறும். அப்ப அந்த மாதிரிதான் அந்த காலகட்டம், ஆரம்ப காலகட்டம் 99 அந்த காலகட்டத்துல இதை முடிவு செய்தோம். அதாவது இணையம் தான் வந்து உலகளாவிய அளவுல தமிழை இணைக்கக்கூடிய ஒரே ஒரு சாத்தியமானது. அதுக்குள்ள வந்து நம்மளுடைய ஓலைச்சுவடிகளும் சரி, நம்மளுடைய கல்வெட்டுகளையும் சரி, கோயில் சிற்பங்களையும் சரி, உணவு சார்ந்த விஷயம், பண்பாடு சார்ந்த விஷயம் எல்லாவற்றையும் இதை டிஜிட்டலைஸ் செய்து அதை வந்து அவங்களுக்கு ஒரு அதாவது இணையம் வழியாக காட்சிப்படுத்துற ஒரு முயற்சியை ஒண்ணு செய்வோம். அதன் வழியா நிறைய பேர் நூல்களை வாசிக்க முடியும், ஒரு கல்வெட்டு பார்க்க முடியும், ஒரு குடைவரை கோயிலை பார்க்க முடியும், வீடியோ வழியா பார்க்க முடியும் அப்படிங்கிற வகையில இந்த முயற்சியை ஆரம்பித்தோம். அப்படியே படிப்படியா இந்த முயற்சிகள் பெரிய பெரிய அளவுல வந்து இப்பொழுது வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக வளர்ந்திருக்கு. அதாவது ஜெர்மனியில இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா நான் நிறைய சொல்லிட்டு இருக்கேன். என்னுடைய ஒரு புத்தகம் ஜெர்மானிய தமிழியல் அப்படிங்கிற புத்தகத்துக்கு இந்த வருஷம் வந்து எனக்கு தமிழக அரசு விருது கிடைச்சது இந்த நூலுக்கு.
அதுல வந்து நான் நிறைய சொல்லியிருக்கேன், அதாவது நீண்ட காலமாக இருக்கிற 400 ஆண்டு கால தொடர்பு அப்படிங்கிறது, அதாவது ஜெர்மானியர்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள தொடர்பு அப்படின்னு. ஆமா, 400 ஆண்டு கால தொடர்பு நம்ம அது சாலிடா இருக்கு. அதுக்கு முதல்ல போனதெல்லாம் வந்து நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்கு, அது வேற மாதிரி தேடி எடுக்கலாம் வணிகத்துக்காக. ஆனா தமிழ் சார்ந்த நடவடிக்கை அப்படின்னாக்கா அது வந்து 1706 சீகன்பால் போய் ஜெர்மனி தமிழ்நாட்டு தரங்கம்பாடியில கால் வைக்கிற போதுல இருந்து தொடங்குறது. ஆக அதுல இருந்து அவர் தமிழ் இலக்கணம், தமிழ் நூல்கள், தமிழ் மொழிபெயர்ப்பு நூல்கள் அப்படின்னு பல மாதிரிய நூல்கள், திருக்குறளுக்கு அருமையான நூல்கள், மொழிபெயர்ப்பு நூல்கள் அதெல்லாம் உருவாக்கியிருக்காங்க. 1807 ஜெர்மனியில இருக்க ஒரு பத்திரிகையில திருக்குறளை பற்றிய பேச்சு வந்திருக்கு. ஆக இந்த மாதிரியான நீண்ட கால தொடர்பு அப்படிங்கிற ஜெர்மானிய பேராசிரியர்கள், ஜெர்மானிய பாதிரிமார்கள் மூலமாக தமிழ் தொடர்போட இருந்த வகையில் நம்ம நிறைய பார்க்கிறோம். அதற்கு பிறகு இந்த முதலாம் நூற்றாண்டு, முதலாம் உலகப்போர் நடந்துச்சு இல்லைங்களா, சோ அந்த காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவர் செண்பகராமன் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை பற்றி நமக்கு பேச்சு எல்லாம் நம்ம கேள்விப்படுவோம். சோ அவங்க எல்லாம் வந்து அந்த காலகட்டத்துல ஜெர்மனிக்கு படிக்க வந்து பிறகு வந்து நாடு கடந்த இந்திய அரசு அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு உருவாக்குற முயற்சி எல்லாம் இங்க செய்தாங்க. அது வந்து 1901-2010 அந்த காலகட்டம் அது வரைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆக இந்த மாதிரி முயற்சி நடந்தது, அதனால நீண்ட தொடர்பு தமிழுக்கு இருக்கு. அதற்கு பிறகு நம்ம பார்த்தோம்னாக்கா இடைப்பட்ட காலத்துல படிப்பதற்காக நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, இங்க இந்தியால இருந்தோ இலங்கையில இருந்தோ வந்திருக்காங்க. ஆனால் மிகப்பெரிய ஒரு ஒரு மாற்றம் அல்லது புலம்பெயர்வு அப்படிங்கிறது இந்த இலங்கை போர் நடந்த போது நடந்ததுதான். ஸோ அதை மாதிரி பார்த்தோம்னா ஒரு 40 வருஷ காலத்துக்கு உள்ள மக்கள் அப்படின்னு ஏறக்குறைய ஒரு 90,000 பேருக்கு மேல, 100,000 பேருக்காவது இருப்பாங்கன்னு சொல்லலாம். நம்ம இங்க வந்து ஜெர்மனியில இருக்கிறாங்க, ஜெர்மனி முழுசும் இலங்கை தமிழ் மக்கள் இருக்கிறாங்க, இந்திய தமிழ் மக்களும் ஒரு சிறிய எண்ணிக்கை இருக்கிறாங்க, அதோட மலேசிய தமிழ் மக்கள், சிங்கப்பூர் தமிழ் மக்களும் ஒரு சிறிய எண்ணிக்கையில இருக்கிறாங்க. நம்மளுடைய தமிழ் மரபுகளை பேணி பாதுகாக்கிறாங்க, அதாவது சில நேரத்துல அது எனக்கு வருத்தம் தரக்கூடிய வகையிலும் இருக்கு. ஏன்னாக்கா நம்ம வந்து மாறிக்கணும், காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தான் மாறிக்கணும், ஒரே மாதிரியே இருக்க முடியாது. இங்கேயும் வந்து அழகு குத்தி கொண்டு ஆடுவதும் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. இப்ப வந்து பூஜைகள்லயும் சில மாற்றங்களை கொண்டு வரலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரியான மாற்றம்ங்கிறது தேவை இல்லைங்களா. ஆனா நீங்க பார்க்கலாம், எப்பவுமே ஜூலை மாசம் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கோயில்களோட திருவிழாக்கள் நடக்கும். இப்போ இங்க வந்து அந்த கோயில் திருவிழாக்கள் வந்து முக்கியமான நகர்கள் எல்லாம் கோயில் இருக்கு, ஒரு 3-4 கோயில். இப்ப நான் இருக்கிற நகர்லயே வந்து 4 கோயில் இருக்கு. அந்த மாதிரி கோயில் இருந்தாக்கா அதுல சண்டை நடக்கும், அது அது உங்களுக்கு இயல்பான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா அந்த ஒற்றுமை அப்படிங்கறத நீங்க தேடி பார்க்கணும் பாருங்க. அந்த ஒற்றுமை வந்து நம்ம எல்லாருக்கும் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய ஒரு விஷயமாவும் இருக்கு. அதனால அவர்களுடைய மரபு ரீதியான குணாதிசயத்தில் ஒற்றுமையின்மை அப்படிங்கறது நம்ம அது வருத்தத்தோட பயந்துக்கத்தான் வேணும். ஏன்னா நான் வந்த போது 1999 வந்த போது ஒரு கோயில் இருந்தது, அந்த கோயில ஏற்பட்ட சண்டையினால இரண்டா பிரிஞ்சு, அப்புறம் அதுல இருந்து இன்னும் இரண்டா பிரிஞ்சு. ஆனா பரவாயில்ல, அது இப்ப சண்டையினாலே ஒரு நன்மை நடக்குது அப்படிங்கிற வகையில ஒரு 4 கோயில் நிக்குது இப்ப. அந்த மாதிரி நம்ம வந்து பார்க்கிறோம் பாருங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. ஆனா இது பத்தாது, தமிழை வளர்க்கறது அப்படின்னாக்கா இந்த உடைகள்லயும் சரி அந்த பூஜை செய்யறதுலயும் மட்டுமே நம்ம தமிழை வளர்த்தோம் நம்ம திருப்தி பட்டுக்க முடியாது. செய்யறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை வந்து இப்ப தமிழ் மார்பு அறக்கட்டளை இங்க வந்து மக்கள்கிட்ட அதை வெளிப்படுத்திட்டே இருக்கும், நிறைய சொல்றோம். அதாவது நீங்க வந்து மன திருப்தி அடைஞ்சிட முடியாது, நீங்க வந்து கோயில் கட்டிட்டோம் அல்லது வந்து குழந்தைகளுக்கு வந்து பாட்டும் டான்ஸும் கற்றுக் கொடுத்துட்டோம்னாக்க பண்பாட்டை வளர்த்துட்டோம் அப்படிங்கிறது இல்லை. ஆய்வு ரீதியாக தமிழை வந்து ஆழமா படிக்கக்கூடிய அளவுல நிறைய நடவடிக்கை செய்யணும் அப்படிங்கிற வகையில பல ஆக்டிவிட்டிஸ் இங்க பண்ணிருக்கோம். அங்க இருக்கிற தமிழர்களுக்கு தமிழ் கற்றுக்கொள்ள நல்ல வசதி எல்லாம், பள்ளிகள்லாம், பாடசாலைகள்லாம். ஆமா, எப்படின்னாக்கா இங்க இருக்கிற நீங்க ஐரோப்பா பாத்தீங்கன்னா புலம்பெயர்ந்த தமிழர்கள், அதுவும் குறிப்பா இலங்கையிலிருந்து வந்தவங்க எல்லாருமே வந்து குறிப்பாக வந்து தமிழ் ஆலயம் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு இன்ஸ்டிடியூட் ஒண்ணு இருக்கு, ஒரு ஆர்கனைசேஷன் ஒண்ணு இருக்கு. அதன் மூலமா என்ன செய்வாங்கன்னாக்க நிறைய பாடங்கள் வந்து தரப்படுத்தப்பட்ட பாடங்களை அவங்க வந்து செய்யறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு எக்கச்சக்கமான தமிழ் பள்ளிகள் இருக்கு ஒவ்வொரு நாட்டிலையுமே நீங்க பார்க்கலாம். அந்த மாதிரி சில குழுக்கள் வந்து அவங்களே உருவாக்கி கொண்டு அவங்க வந்து தமிழ் பள்ளிகளை நடத்துறாங்க. அதுல கூட பிரச்சனை என்னன்னா ஒருங்கிணைக்கப்பட்ட பாடத்திட்டம் இல்லை, அது எப்ப பார்த்தாலும் ஒரு பிரச்சனை ஒன்று வந்துகிட்டே இருக்கு. அதாவது யார் சொல்றது யார் கேட்பது, எங்க தாங்க சொல்றதுதான் சரியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து ஒரு லைன் ஓடிக்கிட்டே இருந்தாலும் கூட நான் வந்து இதை ஒரு பாசிட்டிவாவும் பாக்குறேன். ஏன்னா ஒருத்தர் சொன்னதே எல்லாரும் கேட்டுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒருத்தர் மற்றவங்களோட திறமையா வரும்போது அந்த நல்ல கருத்துக்கள் நல்ல நல்ல வழியில வந்து போற முயற்சிகள் போறதும் நல்லதுதான் அப்படின்னு நான் பாக்குறேன். ஆனால் என்ன நம்ம சொன்னாலும் சரி, இப்படி இல்லை என்னன்னா தமிழ் பள்ளிகளை கட்டடத்தோட கட்டி இருக்கிறாங்க. உதாரணமா நார்வேல பாத்தீங்கன்னா 6 அடுக்கு ஒரு பில்டிங்கே இருக்கு தமிழ் பள்ளிக்கூடம், அந்த மாதிரி கட்டி இருக்கிறாங்க. எல்லாமே சுய முயற்சியில
பிறகு ஜெர்மனில எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் சண்டே வந்து நடக்குது. இப்ப சூரிச்ல கூட நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் இப்ப இன்டர்நெட்ல தமிழ் பாடம் நடத்திட்டு இருக்காரு. இங்க பொறுத்த வரைக்கும் ஐரோப்பா பொறுத்த வரைக்கும் தமிழ் கல்வி அப்படிங்கறதுக்கு எந்த ஒரு குறைச்சலுமே இல்ல, ரொம்ப சிறப்பா நடந்து. இப்ப நம்ம அறக்கட்டளை செயல்பாடுகளை பத்தி பேசுறாங்க. இந்த தமிழ் மரபு அறக்கட்டளை நிறுவனர் என்கின்ற முறையில அதனுடைய செயல்பாடுகளை கொஞ்சம் சொல்லுங்க. இப்ப தலைவராக இருக்கீங்க நீங்க. ஆமா ஆமா, அதாவது தமிழ் மரபு அறக்கட்டளை ஆரம்பித்த காலகட்டத்துல எப்படின்னாக்கா தமிழ்நாட்டுல வந்து அதை வந்து எந்த விதமான ஆய்வு தேவை அப்படிங்கிற வகையில தான் நம்ம ஆரம்பிச்சோம். ஆனா பிறகு படிப்படியா என்ன செய்தோம்னா அது அதை வந்து ஒரு பதிவு செய்த நிறுவனமாக செய்து பயிற்சி பட்டறைகள் நிறைய கொடுக்கணுங்கிற முயற்சியை நம்ம ஆரம்பிச்சோம் பாருங்களேன். அந்த வகையில பார்க்கும்போது தமிழ்நாட்டுல அது வந்து பதிவு செய்யப்பட்டது, பிறகு மலேசியால பதிவு செய்யப்பட்டது, இங்க ஜெர்மனிலும் பதிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பாக இயங்குது. அதோட இப்ப ஸ்ரீலங்காலையும் வந்து பதிவு செய்யறதுக்கான முயற்சிகள் போயிட்டு இருக்கு. இதோட நடவடிக்கை நீங்க பாத்தீங்கன்னாக்க எல்லாமே வந்து வலைப்பக்கத்துல ஆய்வு தரமான ஆய்வுகளை செய்து அதை வந்து ஆய்வாளர்களுக்கும் மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தருவது அப்படிங்கிற வகையில தான் இந்த முயற்சி எல்லாம் போயிட்டு இருக்கு. நிறைய வந்து வீடியோ பதிவுகள், பிறகு ஆய்வு கட்டுரைகள் அதோட வெளியீடுகள், பிறகு வந்து காலாண்டிதழ் வெளியீடு. ஒவ்வொரு 4 மாதத்துக்கு ஒரு முறை வந்து ஒரு காலாண்டிதழ், நம்ம ஆய்வு காலாண்டிதழ் ஒன்று வெளியிடப்பட்டு வருகிறது. ஆக இது தொடர்ச்சியாக வந்து பயிற்சி பட்டறைகள், கல்வெட்டு பயிற்சி பட்டறைகள் அதை செய்துட்டு இருக்கோம். அதாவது தமிழி எழுத்து, நீங்க இப்ப கேள்விப்பட்டிருப்பீங்க, கீழடி பற்றி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா எல்லாருமே. இப்போ அதுல வந்து கிமு 600 அப்படிங்கிற வகையில வந்து இப்ப தமிழோட தொன்மை வந்து பானை ஊட்டில் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆக அந்த தமிழ் எழுத்துக்கெல்லாம் படிச்சுக்கிறதுனா எங்களுக்கு தெரியாதே அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது இல்லை. இப்போ அதுக்கான பயிற்சிகள் அளிக்கிறது இந்த தமிழ் எழுத்துக்கான பயிற்சி, பிறகு வட்ட எழுத்து அதுக்கான பயிற்சி, பிறகு வந்து சோழர் காலத்து கல்வெட்டுகள். இப்ப தஞ்சாவூர் கோயில்லாம் பாத்தீங்கன்னாக்கா சுவர் பூரா நிறைய தமிழ் எழுத்துக்கள் இருக்கும். இது என்ன எழுத்து நமக்கு தெரியாதே அப்படின்னு தெரியாத போறதுனாலதான் அவங்க கிறுக்கி வச்சிடறாங்க அது மேல. அந்த மாதிரி செய்யக்கூடாது, அதுல வந்து ஒரு அது ஒரு டாக்குமெண்டேஷன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக அந்த தகவல்கள்லாம் வந்து பாடங்களாக நடத்துற ஒரு முயற்சி பண்றோம். ஆக அதுவும் நடக்குது. அது தவிர இன்னொரு என்னன்னாக்கா வரலாற்று சுற்றுப்பயணங்கள். இப்ப வந்து சுற்றுப்பயணம்னா எல்லாருக்கும் பிடிக்கும் பாருங்க. அப்போ வந்து தொல்லியலாளர்களோட தொல்லியல் அறிஞர்களை அழைத்து கொண்டு அதோட ஆர்வம் உள்ளவர்களையும் அழைத்து கொண்டு பல இடங்களுக்கு சென்று அந்த தொல்லியல் விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்களுக்கு நேரடி கள அனுபவமாக அவங்க கற்றுக் கொடுக்கறது. அந்த மாதிரியான முயற்சிகளை வருஷத்துக்கு 1-3 தடவை அப்படிங்கிற வகையில செய்துட்டு இருக்கோம். இதுல வந்து மிக முக்கியமான ஒரு பெரிய ஒரு விஷயம்னாக்க சென்ற ஆண்டு வந்து டிசம்பர் 4 ஜெர்மனியில வந்து திருவள்ளூருக்கு 2 சிலைகள் ஐம்பொன் சிலைகள் இங்க வந்து ஒரு அருங்காட்சியகத்துல ஏற்பாடு செய்து வைத்தோம். அது ஜெர்மனியோடைய அரசு, இங்க நான் இருக்கிற அந்த மாநிலத்தின் அரசு அவங்களோட சேர்ந்து அருங்காட்சியகத்துல வந்து 2 திருவள்ளுவர் சிலைகள் வைக்கப்பட்டன. ஆமா ஆமா ஆமா, தமிழ்நாட்டில இருந்து தலைவர்கள் வந்திருந்தாங்க, பிறகு வந்து ஐரோப்பாவின் அனைத்து தமிழ்ச்சங்கங்களின் பிரதிநிதிகளும் இங்க வந்திருந்தாங்க நிகழ்ச்சிக்கு. முக்கியமான தமிழ்ச்சங்கங்களின் பிரதிநிதிகள் எல்லாம் வந்திருந்தாங்க. ஒரு 500 பேருக்கு மேல கலந்து கொண்ட ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சியாக நடந்தது. அதுல வந்து 1800 1856 2 வெளிவந்த திருக்குறள் ஜெர்மானிய மொழிபெயர்ப்பு நூலை வந்து மறுபதிப்பு அதையும் செய்து வெளியிட்டோம். அதையெல்லாம் கூட மிகப்பெரிய சாதனை இந்த தமிழ் மரபு அறக்கட்டளையின் சாதனையா நான் எதை நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, பல அரிய நூல்கள் 89,000 ஓலைச்சுவடிகளை வந்து நீங்க மின்னாக்கணும் டிஜிட்டலைஸ் பண்றது, அதை பற்றி சொல்லுங்க. ஒரு கருத்தரங்கில் இருக்கும் பொழுது அப்போதைய விசி அவர்கள், தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தின் விசி டாக்டர் ராஜேந்திரன் அவர்கள் ஒன்று சொன்னாங்க, ஒரு ப்ராஜெக்ட் ஒன்னு இருக்கு, முடிகிற தருவாயில் இருக்கு, ஆனா அதை வந்து செயல்படுத்த முடியாம இருக்கு எங்களுக்கு தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்துல. இது தமிழ் மரபு அறக்கட்டளையில் இணைந்து செய்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதுதான் வந்து தமிழகம் எங்கும் ஒலிச்சுவடி தேடும் திட்டம் அப்படின்னு. அறக்கட்டளைக்கு உலகெங்கு ஒரு அங்கீகாரம் உண்டுதான். ஆமா, குறிப்பா தமிழகத்துல மிக உயர்ந்த அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. அதனை ஒட்டித்தான் உங்களுக்கு 2 தமிழக அரசின் விருதுகள். ஆமா ஆமா, ஏன்னா நெடுங்காலமாக வந்து கல்வி புலத்துல வந்து நாங்க வந்து தமிழ் மரபு அறக்கட்டளை எல்லா பல்கலைக்கழகங்களோட இணைந்து செயல்பட்டு கொண்டே இருக்கின்றோம். ஆக இதை ஆய்வு ரீதியாக செய்வது. ஆனா அந்த வகையில நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த சமயத்துலதான் வந்து நாடு முழுவதும் உலகம் தமிழகம் முழுவதும் வந்து ஒலிச்சுவடி தேடு திட்டம் என்பதை வந்து தமிழ் பல்கலைக்கழகத்தோடு இணைந்து செய்தோம். அப்ப இணைந்து செய்து அது அனைத்து ஓலைகளுமே வந்து பல்கலைக்கழகத்துக்கு வழங்கப்பட்டு அது தமிழ் அந்த டிவின்னு சொல்லுவாங்களே தமிழ் வர்ச்சுவல் அகாடமி, அதன் மூலமா இப்பொழுது மின்னாக்கம் செய்யப்பட்டு அவை அனைத்துமே வந்து வலைப்பக்கத்தில் போடப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு சாத்தியம். ஓலைச்சுவடிகளை எங்க சேகரிச்சீங்க? 89,000 ஓலைச்சுவடிகள் இல்ல, அது வந்து நாங்க சேகரிக்கிறது அப்படிங்கிற, அதாவது வந்து மக்கள்கிட்ட போய் பார்த்து அவங்க வந்து எந்த ஓலைகளை வந்து அவங்களுக்கு பாதுகாக்க முடியலன்னு சொல்றாங்களோ அதை வந்து அதிகாரப்பூர்வமா வாங்கி அதை பல்கலைக்கழக தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு கொடுக்கறது.
ஜாஸ்தி. ஏன்னா நாம் தமிழ் மரபார்க்கட்டினால ஓலைச்சுவடிகள் வாங்கி சேகரிக்க முடியாது. ஓலைச்சுவடி சேகரிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல, ஏன்னா அதை பாதுகாக்கணும். அதுல வந்து என்ன சொல்றதுனாக்கா, அது வந்து ஒரு அது மேல இருக்கிற பாக்டீரியாவோ அல்லது நுண்கிருமிகளோ ரொம்பவும் மோசமானது. அதை வந்து தூய்மைப்படுத்தி அதுக்கு தேவையான எண்ணெயை பூசி அதை காய வைத்து செய்த ஒரு பெரிய ப்ராசஸ். இப்ப தமிழ் மரபார்க்கட்டில என்ன செய்தோம்னா, நம்மளுடைய டீம் வந்து தமிழகத்தின் பல மாவட்டங்களுக்கு சென்று அவற்றை வந்து அதிகாரப்பூர்வமாக பேசி அவர்களிடம் பராமரிக்க முடியாத முடியாத ஓலைகளை பெற்று அதை தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு வழங்கினோம். அதை வழங்கின் மூலமாக இந்த ஓலைகள் எல்லாம் பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு சூழல் அமைந்தது. இல்லைன்னா என்ன செய்வாங்கன்னாக்கா, ஒரு இடத்துல என்ன நடந்ததுன்னா, நாங்க ஓலை வாங்க வராங்க நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை சோப் போட்டு கழுவி வெளியில காய வச்சாங்க, அது அப்படியே உடஞ்சி போச்சு ஓலை வந்து. ஏன்னா ஓலைக்கு அவங்களுக்கு தெரியல, ஏன்னா எந்த காலத்திலயும் அவங்க பெற்றோர்கள் வந்து கொடுத்தது அப்படிங்கிற ஒரு சிந்தனையை பாருங்க. அப்போ அதை வந்து அவங்களுக்கு வழங்கணும்னு ஆசை, ஆனாலும் வந்து அதை தூய்மைப்படுத்தி தரணுமே அப்படிங்கிற எண்ணத்துல அவங்க செய்தது. இந்த மாதிரி வந்து நீங்க பார்க்கலாம், அதாவது ஓலைகளை கூரைக்குள்ள எல்லாம் ஒளிய வச்சிருப்பாங்க, சில பேர் பெட்டிகளுக்குள்ள வச்சிருப்பாங்க, இல்ல என்ன இருக்குன்னே தெரியாது அவங்களுக்கு இல்லைங்களா. ஆனா எப்படின்னா, எல்லாருக்குமே ஒரு நினைப்பு எப்படின்னாக்கா, அந்த செப்பு பட்டயமோ இல்லாட்டி ஓலைச்சுவடியோ பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன நினைப்புனா, பெற்றோர் எங்க சொத்து வச்சிருக்காங்க போருக்கு, சொத்து விவரம் இருக்கு போருக்கு அப்படின்னே எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல ஜோதிடம் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆமா, இந்த மாதிரியான ஒரு அது வந்து அப்படி அதுதான், இதை நம்ம மாத்தணும். ஏன்னா ஓலைச்சுவடி அப்படிங்கிற போது மருத்துவம் இருந்தது, மாட்டு வைத்தியம் இருந்தது, விவசாயத்தை பத்தி செய்தி இருந்தது, கணக்கு வழக்குகள் இருந்தது, அடிமைகளாக குழந்தைகளை வித்ததை பத்திய செய்திகள் இருந்தது, மருத்துவ குறிப்புகள் இருந்தது, வான ஜோசிடம் இருந்தது, இந்த மாதிரி பல பல விஷயங்கள் இருக்கு பாருங்க. ஆக இதெல்லாம் வந்து பொதுமக்களுக்கு நம்ம எடுத்து சொல்லணும். அதை வந்து சொல்லும் பொழுதுதான் அவங்களுக்கு வந்து புரிஞ்சு கொள்வாங்க. ஆக நம்ம தமிழ் மரபு அறக்கட்டளை தமிழ் பல்கலைக்கழகம் சேர்ந்து செய்த போது இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி அவர்களுக்கு பல்கலைக்கழகத்துக்கு ஒப்படைத்து பிறகு அது வந்து மின்னாக்கம் செய்யற ஒரு பணியாக நடந்தது. இல்ல, அதாவது அரிய நூல்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது பல நூல்கள் நீங்க பாருங்க, அதாவது ஒரு நூல் வெளிவந்து 10 வருடங்களுக்கு பிறகு கூட அந்த புத்தகம் வந்து திரும்ப கிடைக்குமாங்கிறது ஒரு கேள்வி. உதாரணமா என்னுடைய தாயார் வந்து ஒரு 7 புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க, எனக்கு 3 புத்தகம் தான் இருக்கு, அவங்களோட 4 புத்தகங்கள் இல்ல. இந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து நமக்கு பார்க்கிறோம் பாருங்க. ஆனால் ஏறக்குறைய இந்த 100 ஆண்டுகளுக்கு முதல்ல உள்ள வந்த புத்தகங்கள் வெளியீடுகள் அப்படின்னு பார்க்கும்போது அந்த புத்தகங்கள்லாம் கிடைக்க மாட்டேங்குது. அதை தமிழ் மரபு அறக்கட்டளை அந்த மாதிரி கிடைக்கிற நூல்களை எல்லாம் எடுத்து மின்னாக்கம் செய்து டிஜிட்டலைஸ் செய்து அதை இணையத்துல வந்து ஃப்ரீயா எல்லாரும் பயன்படுத்துற அளவுக்கு ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கிறோம். இந்த மாதிரியான நடவடிக்கை செய்வதன் மூலமாக அழியப்படுற நூல்களை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒன்று அமைந்து அந்த ஒரு காகித ஆவணங்களை கூட நீங்க எடுத்துருக்கீங்க ஜெர்மனில. காகித ஆவணங்கள் நீங்க எதை சொல்றீங்க? அதாவது நீங்க பாத்தீங்கன்னா, எழுத்து அப்படிங்கிறது வந்து முதல்ல ஓலைகள்ல தானே எழுதப்பட்டது இல்லைங்களா. அதுக்கு பிறகு பேப்பர் வந்தது, அச்சு இயந்திரம் வந்ததெல்லாம் வந்து குட்டன்பர்க் அவர்கள் ஏறக்குறைய 600 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த மெஷின் அச்சு இயந்திரத்தை உருவாக்கின பிறகுதான் வந்து தாழ் சைனாவுல இருந்து தாள் உருவாக்கம் அப்படிங்கறது வந்து பிறகு தாள் எழுதுற ஒரு பழக்கம் அப்படிங்கிறது வருது. அந்த தாள் எழுதுற பழக்கம் அப்படின்னு வந்த பொழுது அந்த காலகட்டத்துல ஐரோப்பியர்கள், அதாவது தமிழர்கள் நம்ம வந்து ஓலையில் எழுதிட்டு இருக்க காலகட்டத்துல ஐரோப்பியர்கள் தாளில் எழுதும் ஒரு பழக்கத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ வந்து ஐரோப்பாவிலேருந்து இந்தியா வந்தவர்கள், குறிப்பாக போர்த்துகீசியர்களோ, ஸ்பானிஷ்காரங்க, பிரெஞ்சுக்காரங்க, ஜெர்மானியர்கள், டேனிஷ்காரங்க, இங்கிலாந்துக்காரர்கள், டச்சுக்காரர்கள், இவங்க எல்லாருமே வந்து தாளில் எழுதியிருக்கிறாங்க. அவர் தாளில் எழுதுவது அப்படிங்கிற போது என்ன மொழியில எழுதுனாங்கன்னா, அவங்களுடைய மொழியிலையும் எழுதியிருக்காங்க, தமிழ் மொழியை கற்றுக்கொண்டும் எழுதியிருக்கிறாங்க. இப்ப நான் சொல்வது வந்து தமிழ் காகித ஆவணங்கள் அப்படின்னு நம்ம சொல்வது வந்து இங்கெல்லாம் பாதுகாக்கப்படுகின்ற, அதாவது ஆர்கைவ்னு சொல்றோம் இல்லையா, அதாவது ஆவண பாதுகாப்பகங்கள், அந்த மாதிரி ஆவண பாதுகாப்பகங்கள்ல பாதுகாக்கப்படுகின்ற ஆவணங்கள். ஆக இங்க வந்து பல ஐரோப்பாவின் பல முக்கியமான ஆவண பாதுகாப்பகங்கள்ல வந்து தமிழ் சார்ந்த விஷயங்கள் இருக்கு. தமிழ் மரபு அறக்கட்டளை அதை தேடி எடுத்து எங்க எந்த ஆவணம் இருக்கு அப்படிங்கறத பற்றிய ஒரு முயற்சி தொடர்ச்சியா செய்யறோம். ஏன்னா இது ஏன் வந்து முக்கியம் அப்படின்னாக்கா, நம்ம வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருந்து நம்ம வந்து பெருமை பேசிக் கொள்வதனால், தமிழர்களுக்குள்ளேயே பெருமை பேசிக் கொள்வதனால் என்ன பெரிய சாதனையை நம்ம செய்த முடியும் போதைக்கு? ஏன்னா உலக அளவுல நம்ம வந்து தமிழோட பெருமையை பத்தி பேசணும்னா 4 பேர் கூடி மட்டும் பேசிக்கொண்டிருந்தால் பத்தாது. சோ உலக அளவுல எந்தெந்த பெரிய பெரிய ஆவண பாதுகாப்பகங்கள்ல இவை பாதுகாக்கப்படுகின்றன, எந்த மாதிரியான காலகட்டத்தில் அவை எழுதப்பட்டன, அது என்ன செய்தியை சொல்லுது இல்லைங்களா, அந்த மாதிரி விஷயங்களை வந்து வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற முயற்சியில தான் இந்த மாதிரியான தேடல் எல்லாம் நம்ம செய்து கொண்டிருக்கோம். அந்த கடிகை அதுக்கு என்ன பொருள்?
அதாவது கடிகை அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து நிறைய பொருள்கள் இருக்கு. விதவிதம் வெவ்வேறு பொருள் சொல்றாங்க. அதாவது இந்த மணி கூடு மாதிரி இருக்குது இல்லையா, மணி நிறுத்து கொட்டி கொட்டே இருக்கு, அந்த மாதிரி நேரத்தை அளத்தல் அப்படிங்கிற வகையில நேரத்தை அளத்துறது அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. இன்னொரு ஊர் கூடி கலந்துரையாடும் சபை அப்படிங்கிற வகையிலயும் ஒரு பேர் இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சமஸ்கிருதத்திலயும் இதே பேர் வச்சிருக்காங்க. ஆனா இது சமஸ்கிருத சொல் இல்ல, இது அடிப்படையில வேர்ச்சொல் தமிழ் சொல் தான். தமிழ் சொல் அது வந்து ஊர் கூடி இருக்கின்ற ஒரு சபை, அதுல நடந்து நடக்கின்ற ஒரு கலந்துரையாடல். உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா கிரேக்கத்துல வந்து அகாடமி, பிளேட்டோஸ் அகாடமி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா. அரிஸ்டாட்டல், பிளேட்டோ இவங்க எல்லாம் வந்து பெரிய அரசியல் சித்தாந்தங்கள் எல்லாம் பேசின இடம் அந்த அகாடமி அப்படிங்கிறது. அந்த மாதிரி இது வந்து மிக முக்கியமான ஒரு கலந்துரையாடலுக்கும் நல்ல தரமான ஆய்வுக்கும் உள்ள ஒரு இடமாக அமைய வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் இந்த கடிகை அப்படிங்கிற பேர்ல உருவாக்கியிருக்கோம். இதே பேர்ல காஞ்சி கடிகை அப்படின்னு கூட ஒன்னு இருந்தது முன்பு, அதாவது காஞ்சி பல்கலைக்கழகம் அப்படின்னு. சோ அதுவும் வந்து இதுக்கான ஒரு ஒரு நேரடியான அர்த்தம் அப்படிங்கிற வகையில சொல்லலாம். ஏறக்குறைய 500க்கும் மேற்பட்ட கல்வி நிலையங்களுக்கு சென்று நீங்க ஆய்வுரை ஆற்றி இருக்கிறீர்கள். பொதுவா எந்த தலைப்பில் நீங்க அதிகமாக உரையாடி இருக்கிறீர்கள், அந்த இளைய தலைமுறையினரிடம் அதற்கான வரவேற்பு இருக்கிறார்? அதாவது முக்கியமா என்னுடைய சொற்பொழிவுகள் எல்லாமே வந்து வரலாற்று பாதுகாப்பு, வரலாற்று சிதைவு எப்படி நடக்குது, வரலாற்று சின்னங்களோட சிதைவு எப்படி நடக்குது, அதுல இருந்து எப்படி பாதுகாப்பது அப்படிங்கிற வகையான ஒரு சொற்பொழிவாவே என்னுடைய சொற்பொழிவுகளை வைத்திருக்கேன். அதோட வந்து கூடுதலாக வந்து இரண்டு முக்கியமான தலைப்புகளை நான் அதிகமா பேசுவது. அது வந்து எப்படின்னா, ஒன்று ஐரோப்பியர்களுடைய தமிழ் தொடர்பு, தமிழ் பங்களிப்புகள் அப்படிங்கிறது. ஏன்னா நிறைய நடந்திருக்கு அந்த தமிழக வரலாற்றுல. ஐரோப்பியர்களை நீக்கிட்டு நம்ம வந்து வரலாற்று முழுமையை எழுத முடியாது. ஏன்னா வணிகத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்ப இன்றைக்கு நமக்கு தெரியற 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட வணிகத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, இப்போது அதை கடந்த ஒரு 400-500 ஆண்டு காலத்து காலனித்துவ ஆண்டு காலங்களை எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த வரலாற்றுல ஐரோப்பியர்கள் பங்கு நிறைய இருக்கு. அடுத்ததாக வந்து புலம்பெயர்ந்த தமிழ் மக்களை பற்றிய ஆய்வுகள், அதை பற்றி நான் அதிகமா பேசுவேன் பல்கலைக்கழகத்துல. ஆக இதை பத்தி பேசும்போது மாணவர்களுக்கு என்ன ஒரு ஒரு அவங்களோட ஃபீட்பேக் எப்படி இருக்கும்னாக்கா, பொதுவாகவே அவங்களுக்கு வந்து பொதுவான பாடத்திட்டத்துல இருக்கிற விஷயங்களை விட இது கூடுதல் தகவலை தர மாதிரியான ஒரு அறிமுகமா அவங்களுக்கு ஆகுது. அதோட மாணவர்களுக்கு வந்து தாங்கள் தெரியாமலேயே வந்து எத்தனை சின்னங்களை வந்து வரலாற்று சின்னங்களை சிதைச்சிருக்கிறோம் அப்படிங்கிற வந்து ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் அவங்களுக்கு வருது பாருங்க. அருங்காட்சியகத்துக்கு உலகம் போயிருக்கீங்க, அதை ஒன்று 100 ஆய்வு கட்டுரைகள், 100க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகள். ஒரு அருங்காட்சியகத்தை பற்றி என்ன நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது? இப்ப என்ன எடுத்துக்கங்க, நான் அருங்காட்சியகத்துக்கு போய் நான் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன? ஓகே, அதாவது இப்ப என்னுடைய அனுபவத்துல என்ன, தொழில் ரீதியா பல நாடுகளுக்கு நான் போக வேண்டியது ஒரு சூழல் எனக்கு எப்போதும் கிடைப்பதுண்டு. அது மட்டும் இல்லாமல் நான் நேரம் இருக்கும் போதெல்லாம் நான் பல நாடுகளுக்கு என்னோட வார இறுதி நாட்கள்லாம் நான் பயணம் செல்வது உண்டு. ஏன்னா பயணம் செல்வது தான் ஒரு மனிதரை மனிதராக ஆக்குகின்றது அப்படிங்கறத நான் வந்து உணர்வு பூர்வமா நான் வந்து புரிஞ்சிருக்கிறேன். ஏன்னா பயணம் செய்யாம மனிதர்களையும் சமூகத்தையும் நம்ம அறிஞ்சு கொள்ளும் பொழுது அந்த வாழ்க்கையோட அர்த்தம் அப்படிங்கறது நமக்கு புரிகின்றது. அது அப்படி பார்க்கும் பொழுது இப்ப ராகுல் சங்கரித்யா எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்லுவாருன்னா, நீங்க வந்து பயணம் செய்யாத ஒரு மனிதன் வந்து ஒரு மனிதன் எல்லாம் வாழ்வதற்கு அர்த்தம் இல்லை அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. அப்படி பார்க்கும்பொழுது நான் போகும்போது எல்லாம் நான் மியூசியம் தான் போவேன். ஏன்னா அருங்காட்சியம் என்ன ஒண்ணுன்னா, ஒரு ஏறக்குறைய ஒரு ஒரு 10 ஆண்டுகள் உட்கார்ந்து நம்ம தேடி பிடிச்சி படிக்கிற ஒரு விஷயத்த ஒரு நாள் ஒரு 4 மணி நேரத்தை செலவு பண்ண அருங்காட்சியத்துல இருந்து பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கு. அது அவ்வளவு தகவல்களை அருங்காட்சியகம் வைத்திருக்கு. ஒரு ஆய்வாளர்கள் அல்லது வந்து ஒரு பொது விஷயத்தை அறிந்து கொள்ளணும், ஒரு தேடுதல் உள்ள ஒரு மனிதர் அப்படின்னாக்கா நமக்கு அருங்காட்சியகம் வந்து ஒரு வரப்பிரசாதம். அங்க வந்து எல்லா விதமான தகவல், இப்ப உதாரணமாக சுதந்திர கால விஷயத்த பத்தி சொல்ற ஒரு அருங்காட்சியகத்துக்கு நம்ம போனோம்னா அது பல சுதந்திர காலத்து விஷயங்கள் பலவற்றை அதை நமக்கு ஒரே நேரத்தில் சொல்லிடும் இல்லைங்களா. இப்ப நான் வந்து என்னுடைய புத்தகமா வந்திருக்கு, அதாவது அருங்காட்சியக நூல் அப்படின்னு ஒரு தொகுப்பு ஒண்ணு வந்திருக்கு. 2வது நூல் வரப்போது, இப்ப அதே மாதிரி 3வது நூலும் வரப்போகிறது தொடர்ச்சியாக. ஏன்னா என்னை பொறுத்தவரைக்கும் தமிழ் மக்கள் சிந்தனையில அருங்காட்சியகம் அப்படிங்கிறது வந்து தூரத்துல நிக்குது. குழந்தைகளுக்கும் பள்ளிக்கூட மாணவர்களுக்கும் உள்ள ஒரு இடம் போருக்கு அப்படின்னு வந்து அருங்காட்சியகம் ஆகிவிட்டது. வாய்மொழி இலக்கியம் அது நிறைய கொண்டு வந்திருக்கீங்க, எந்த மாதிரி இலக்கியங்களை கொண்டு வந்திருக்கீங்க? மன்னர்களுக்கு நம்ம கொடுக்கற முக்கியத்துவத்தை மக்களுக்கு கொடுக்கறது இல்ல இல்லைங்களா. ஆக அதுல வாய்மொழி இலக்கியங்கள் என்ன பண்ணுதுனாக்கா, அது வந்து எழுதி வைக்கப்படாத பல விஷயங்களை வந்து கதைகள் வழியாகவும், பிறகு வந்து பாடல்கள் வழியாகவும், நலுங்கு பாட்டு, ஒப்பாரி பாட்டு, இல்லாட்டி வந்து கிராமத்து தலைவர்கள் கதை, அந்த மாதிரி வகையில வந்து அது வெளிப்படுத்துற விஷயத்த நீங்க பாப்பீங்க பாருங்க. ஆக இது வந்து ரொம்ப முக்கியம் என்னை பொறுத்த வரைக்கும். உதாரணமாக வந்து இந்த நல்லத்தங்கால் கதை அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா.
அதெல்லாம் இந்த மாதிரி பாடப்பட்டதுதான், மக்கள் வாய் வழியாக வந்ததுதான். பிறகு வந்து இந்த கொலை செய்யப்பட்ட மக்கள் வந்து தெய்வங்களாக ஆகப்பட்டாங்க பாத்தீங்களா. இந்த முத்தாலம்மன் கதைன்னு நீங்க சொல்ற முத்தாலம்மன் ஒரு சாமி இருக்கு. எப்படி இந்த சாமி வந்தது? சாமி வந்து பிறக்குது இறக்குது இல்லைங்களா. நம்மளோட கலாச்சாரத்துல புதிய புதிய சாமிகள் பிறக்குறாங்க. உதாரணமா பாத்தீங்கன்னா கடந்த நூற்றாண்டுல பாரதி வந்து ஒரு சாமி ஆயிட்டாரு, காந்திக்கு கோயில் வச்சுட்டாங்க இல்லைங்களா. நடிகர்னு சொன்னா இப்ப நினைக்கிற நடிகர்கள் ஆமா ஒன்னு ரெண்டு வச்சுட்டாங்க. புதிய புதிய சாமிகள் வந்து தோன்றது வந்து இயல்பு. இது வந்து அதாவது மக்களுடைய சிந்தனையில வந்து அதுதான் இயல்பு. அந்த வகையில மதுரை வீரன்லாம் வாழ்ந்தவங்க தான், வாழ்ந்தவங்க முத்தாலம்மன் அப்படிங்கிறவங்க வாழ்ந்தவங்க. அப்ப வந்து பேச்சி அம்மன் இவங்க எல்லாம் வாழ்ந்தவங்க. வாழ்ந்து ஒரு வகையில அவங்க கொலை செய்யப்பட்டு பிறகு அவங்க அச்சத்தின் மூலமா அவங்களுக்கு கோயில் எழுப்பி அவங்க ஏதாவது தப்பு நம்ம பழி வாங்கிடுவாங்க பயத்துல ஒரு கோயிலா எழுப்பப்பட்டு பிறகு வந்து அது சாமியா குலதெய்வ சாமியா அதை வந்து கொண்டாடப்படுது பாருங்க. ஆக இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வாய்மொழி இலக்கியங்கள் வழியா தான் நம்மளால கண்டுபிடிக்க. ஆக இதை தேடி எடுத்து இதை ஆய்வு செய்து இந்த மானுடவியல் கூறுகளை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த முக்கிய நோக்கம். தமிழன் காலடிப்பட்ட இடங்களுக்கு எல்லாம் நீங்க பயணம் செய்திருக்கிறீங்கன்னு நான் தைரியமா சொல்லுவேன். அப்படி சென்ற நாடுகள் நீங்க அந்த நாடுகளை சொன்னீங்கன்னா இங்க எல்லாம் தமிழர்கள் வாழ்ந்தார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறத புரிஞ்சு கொள்ள முடியும். இப்ப உதாரணமா இப்ப எனக்கு என்ன எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மக்கள் தமிழ் மக்கள் எல்லா இடத்துக்குமே எல்லா நாடுகளையும் வழிக்கிறாங்க வசிக்கிறாங்க. இப்ப நான் ஐரோப்பாவின் எல்லா நாடுகளுக்கும் ஏற்பட நாடுகளுக்கும் நான் போயிருக்கேன். ஆசிய நாடுகள், அமெரிக்காவின் பல மாநிலங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பல நேரத்துல நம்ம நினைக்கலாம் சுவிட்சர்லாந்துலாம் தமிழ் இருக்காங்களா அப்படின்னு. நான் வந்து 2000 வந்து பாசல் நகருக்கு போனேன் ஒரு நண்பரை சந்திப்பதற்காக. அப்பதான் நான் வந்து ஜெர்மனிக்கு வந்து ஒரு முதல் ஒரு வருஷம். அப்ப நான் போயிருந்தோன்னா ட்ரெயின்ல இருந்து நான் கீழே இறங்குற முதல்ல நான் பாக்குறது முருங்கைக்காய் இது கருவேப்பிள்ளை எல்லாம் ஒரு பிளாஸ்டிக்ல தூக்கிட்டு போற ஒரு தமிழர் பார்த்தேன். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. பாசல்ல நம்ம இங்க முதல்ல பாக்குறோம், அதுல இருந்தா எனக்கு வந்து தெரிய வந்தது பாருங்க எந்த அளவுக்கு தமிழ் மக்கள் பரவி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப சுவிட்சர்லாந்துலாம் பெரிய கம்யூனிட்டி இருக்கு, தமிழ் மக்கள் கம்யூனிட்டி அப்படின்னு சொன்னா நிறைய. பிரான்ஸ்ல பாத்தோம்னா பாரிஸ்ல வந்து தமிழர்கள் மிக அதிகமாக இருக்கிறார்கள். இங்கிலாந்துல வந்து நிறைய இருக்கிறாங்க ஆமா அதுலயும். அப்புறம் இங்கிலாந்து எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க லண்டன்ல வந்து குஜராத்தியர்களுக்கு அடுத்து தமிழர்கள் தான் மிக அதிக எண்ணிக்கை, மிகப்பெரிய நல்ல வசதியாகவும் இருக்கிறாங்க, நல்ல தொழில் நல்ல வசதி அப்படிங்கிற வகையில இருக்கிறாங்க. பெல்ஜியம், இத்தாலி எல்லா நாடுகள்லயுமே தமிழர்கள் வந்து தொழிலுக்காக போனவங்க அகதிகளாக போனவங்க அதிகம். இப்ப வந்து ஸ்காண்டினேவிய நாடுகள்ல டென்மார்க், ஸ்வீடன், நார்வே, பின்லாந்து இங்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்க ஈழத்தமிழர்கள் அங்க போனவங்க மிகப்பெரிய எண்ணிக்கையில இப்ப அங்க இருக்கிறாங்க. இப்ப நார்வே தமிழ்நாடு ஆமா ஆமா இப்ப ரஷ்யால எல்லாம் இருக்கிறாங்க. இப்ப மாணவர்களா போனவங்க நிறைய பேர் இப்ப இருக்கிறாங்க நீங்க பாக்கலாம். உங்களுடைய ஒரு வீடியோ பார்த்தேன், அதுல நீங்க இலங்கை சென்றிருந்த போது அந்த தமிழ் பெயர்கள் பாடசாலைக்கு வைக்கணும் அப்படிங்கறத பத்தின ஒரு வீடியோ, அதை பற்றி சுவாரஸ்யமான செய்திகள் கூட. அதாவது நான் வந்து சென்ற ஆண்டு எனக்கு வந்து செந்தில் தொண்டை மாணவர்கள் அவங்க வந்து ஊவா மாகாணத்துடைய அவர் வந்து 7 அமைச்சுக்கு அமைச்சரா இருக்கிறார். அவர் வந்து என்னை தொடர்பு கொண்டிருந்தாங்க. தொடர்பு கொண்டு அவர் சொன்னா நாங்க வந்து நீங்க நல்ல முயற்சிகள்லாம் செய்துட்டு இருக்கீங்க, எங்களுக்கு ஒரு முயற்சியை ஒன்று நாங்க செய்யறோம். அதாவது இங்க இருக்கிற 150 பள்ளிக்கூடங்கள் அந்த ஊவா மாகாணம் அதாவது மாநிலத்துல இருக்கிறப்ப 150 பள்ளிகளுக்கு எல்லாம் சிங்கள பெயர்லாவே இருக்கு. அந்த சிங்கள பெயர்களா ஏன்னா எஸ்டேட்டோட பெயர்களாவே வச்சிருக்கிறாங்க. தமிழ் பள்ளிகளுக்கு சிங்கள பெயரா இருக்கு. இப்ப நீங்க தமிழ் மரபு அறக்கட்டளை சில ஏதாவது ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறீங்களா அப்படின்னு. இப்ப நாங்கள் வந்து ஒரு 160 பேர்களை வந்து அனுப்பி வச்சிருந்தோம். அதை வந்து அமைச்சர் அவர்கள் என்ன செய்தாங்கன்னாக்க அங்க இருக்கிற எல்லா பாடசாலைகளுக்கும் அனுப்பி அவங்க வந்து பெற்றோர்களோட அதாவது பெற்றோர் ஆசிரியர் பெற்றோர் சங்கத்துடைய தலைவர் பள்ளிக்கூட தலைமை ஆசிரியரோட ஒப்புதல் கேட்டு அதுல வந்து இங்க நாங்க செலக்ட் பண்ணதுல வந்து 60 பேர்களை அவங்க எடுத்துட்டு மற்றது வந்து அவங்களே ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்த பேர்களை எடுத்து கலந்த வகையில பேர் மாற்றம் அப்படிங்கிறது செய்தாங்க. அதற்காக நான் வந்து இலங்கை போயிருந்தேன், மதுரை போயிருந்தேன், அங்க போய் மாணவர்களை பார்த்தோம். ஒரு ஏற்கனவே ஒரு 4 சொற்பொழிவுகள் ஏற்கனவே 10,000 மாணவர்கள்ட்ட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு அது, பெரிய வாய்ப்பு. அவ்வளவு மக்கள் அங்க இருக்கிறாங்க, அவ்வளவு ஆர்வத்தோட தமிழ் மேல, அதோட சிங்கள பிள்ளைகளும் வந்து தமிழ் படிக்கிற ஒரு சூழல் அங்க பார்த்தேன் நான் மலையகத்துல. எவ்வளவு அறிவியல் முன்னேற்றம் வந்தாலும் அந்த நூலுங்கிறதுக்கான மரியாதையும் மதிப்பும் எப்பவுமே இருக்கும், அறிவியல் மாறிக்கிட்டே இருக்கும், ஆனா நூலுங்கிறது வந்து எப்பவுமே காலங்காலமா நிலைத்திருக்கக்கூடியது. அந்த வகையில ஒரு நூலாசிரியராக நீங்க 3 படைத்திருக்கிறீங்க. இப்ப இன்னும் 2 நூல் தயார் நிலையில இருக்கு. அதுல முதல் நூல் எடுத்துக்கிட்டா பூவே சாவுடன் ஓர் உலா, ஒரு அற்புதமான நூல். நான் இப்படி உங்களை வர்ணிப்பேன்,
பூவே சாமி அவங்களை வந்து நம்ம தாத்தான்னு சொன்னா உங்களை வந்து சுபாஷினிய வந்து பேத்தின்னு சொல்லலாம். ஏன்னா அவருடன் ஒரு உடா அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காங்க. அந்த அனுபவம் ஏன்னா அது மிகப்பெரிய பயணம். ஆமா, எப்படின்னா தமிழ் மரபு அறக்கட்டளை பணி ஆரம்பிச்சதே இந்த ஓலைச்சுவடிகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான். அப்படி ஒரு பாதுகாத்து செய்யும் பொழுதுதான் வந்து நிறைய ஆவணங்களை வந்து பல பல மறைஞ்சு கிடைக்கிற பல நாலேஜ் தகவல்களை நம்ம வெளிப்படுத்த முடியும் அப்படிங்கிற காரணத்துக்காக செய்தோம். அதுல பார்க்கும்போது பல பேர் இப்ப தாமோதர பிள்ளை, ஆறுமுக நாவலர், அப்புறம் அந்த வஉசி, பிறகு காலின் மெக்கன்சி அவர் ஒரு பிரித்தானியர், இந்த மாதிரி பல பேர் தமிழ்நாட்டுல ஆவண பாதுகாப்பு நிறைய செய்திருக்கிறாங்க. அதுல சங்கத்தமிழ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது. ஏன்னா இன்றைக்கு நம்ம பெருமைப்படுற அந்த தமிழோடைய தொன்மை அப்படிங்கறத நிலைநாட்டுறது எது அப்படின்னு கேட்டாக்கா சங்கத்தமிழ் தான் இல்லைங்களா. மக்களுடைய வாழ்வியல் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம பாக்குற வாழ்க்கையே இல்லை. இது வந்து மிக அழகான ஒரு வாழ்க்கை, அந்த சங்கத்தமிழ் வாழ்க்கையை அழகா காட்டியது. ஆக அதை வந்து வெளிப்படுத்தினோட ஓவேசா அவர்கள் தேடி கண்டுபிடிச்சு அவர் வந்து அதை நூல்களா கொண்டு வந்தார் பாருங்க. அதான உழைப்பு இல்ல. ஆக அப்படிப்பட்ட ஒரு ஒருத்தரை வந்து அவருடைய அவரும் அவரோட ஆசிரியர் வந்து மீனாட்சிந்திர பிள்ளை, அவங்க ரெண்டு பேருடைய கருத்தாடல்களை நீங்க படிச்சீங்கன்னாக்கா அதுக்குள்ள ஒரு இருக்கிற ஒரு அன்பு பாத்தீங்கன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. உண்மையிலேயே அது வந்து அப்பா அம்மாவுக்குள்ள ஒரு அன்பு மாதிரி இருக்காது, ஒரு காதலன் காதலிக்கு இருக்கிற அன்பு மாதிரி இருக்காது. அது வந்து ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அந்த அந்த ஏன்னா ஒருத்தர் பாதுகாக்கணும், ஒருத்தர் நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு அன்பு இருக்கு பாத்தீங்களா. அந்த 6 வருஷம் தான் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப். அந்த 6 வருஷத்துல அந்த ஆசிரியர் வந்து மாணவர்களை அவர் எப்படி பாத்துக்கிட்டாரு, எவ்வளவு காதல் அன்பை செலுத்தினாரு அந்த பசங்கள் மேல அவங்களோட வாழ்க்கைக்காக, இல்ல மாணவர்கள் அவங்களுக்காக எப்படி இருந்தாங்க அப்படிங்கலாம் நீங்க பாக்குற போது அப்படியே ரொம்ப உணர்ச்சி வசப்படுவீங்க அந்த இதை படிக்கும் போது. ஆனா அந்த மாதிரிதான் வந்து ஒரு வகையில பாதிக்கப்பட்டதுன்னு தான் சொல்லணும். இவ்வளவு ஒரு நல்ல நட்பா ஒரு ஆசிரியர் மாணவருக்கு. அப்ப அதன் மூலமா ஆசிரியர்ட்டேந்து அவர் கத்துக்கிட்ட அந்த 6 வருஷத்துல கத்துக்கிட்ட அந்த பல விஷயங்களை அவர் எப்படி வெளிப்படுத்தினாரு இல்லைங்களா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இந்த புத்தகத்துல நான் வந்து அது என்னுடைய ஒரு என் சேர்ந்தே பயணிக்கிற மாதிரி நான் வச்சு அதை எழுதியிருந்தேன் என்னுடைய கருத்தோட சேர்த்து. அவரை வந்து 100% அவர் வந்து ஒரு என்ன சொல்றது குற்றம் குறையற்ற ஒரு மனிதர்னு நான் அதுல சொல்லல அந்த நூல்ல. ஏன்னா சில விஷயங்கள்ல வந்து எனக்கு உடன்படாத சில விஷயங்களும் அதுல வருது நூல்ல, அதை பற்றியும் நான் சுட்டி காட்டுறேன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருதுன்னு. ஆக இது என்னுடைய முதல் நூல். அதற்கு அடுத்த படிதான் வெளிவந்ததுதான் கலைச்சூடு பதிப்பகம் அதோட வெளிவிட வந்ததுதான் ஜெர்மானிய தமிழியல். அது வந்து என்னுடைய மிக 10 வருஷ ஆய்வு அது உண்மையில சொல்ல போனாங்க அந்த ஒரு நூல். அதுக்கு பிறகு இப்ப அருங்காட்சியக தொகுப்பு அது முதல் நூல் வந்து விட்டது. இப்போ 2வது நூல் வரப்போது 3வது அடுத்து 4 புத்தகங்களுக்கான வேலை இப்போது நான் செய்து கொண்டிருக்கேன் இந்த வருஷ கடைசிக்குள்ள வருவதற்கு. இந்த மாதிரியான பதிப்பு பணிகளும் போயிட்டு இருக்கு. ஜெர்மானிய தமிழியல் நூலை வந்து வர்ணிக்கிறப்ப விமர்சிக்கிறப்ப டேர்னிங் பாயிண்ட் சொல்றாங்க, ஒரு திருப்பு முனை அந்த நூலை அப்படின்னு பாராட்டுறாங்க அந்த நூலை படித்தவர்கள். பொதுவாகவே இப்ப என்ன செய்யறோம்னா தமிழின் சிறப்புகளை பத்தி பேசுற நாம வந்து தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளே இருந்துட்டு வந்து ஒரு சில பேரை மட்டும் சுட்டி காட்டி தமிழுக்காக தொண்டாற்றியவர்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறோம். ஆனா உண்மையில அது அப்படி செய்வது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் முழுமை பெற்ற ஆய்வா இல்ல. இதுக்குள்ள ஐரோப்பியரோட பங்களிப்பு அப்படிங்கிறது மிக நிறைய இருக்கு. அதுல முதல்ல பார்த்தோம்னாக்கா அகராதி அப்படிங்கிறது லெக்சிகன் அகராதி அப்படிங்கிறது. இப்ப அந்த மாதிரியான பணிகளை வந்து தமிழர்கள் செய்யல. இப்ப நமக்கு அதான் வருத்தமா இருக்கு. இப்ப கா தா எழுத்துக்கள்லாம் இருக்கு. அந்த எழுத்துக்கள் அதுக்குள்ள வந்து நம்ம மெய் புள்ளி வைத்து வருவோம் இல்லைங்களா. அந்த புள்ளி வைத்து செய்த பணிகள் அத நம்ம தொல்காப்பியம் சொன்னாலும் நீங்க கல்வெட்டுகள்லாம் பார்க்கும்போது புள்ளி இருக்காது, அப்புறம் ஓலைச்சுவடியில புள்ளி இருக்காது கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க முடியாது பாருங்க. அந்த மாதிரி காலகட்டத்துல சீரமைப்பு பண்ணவர்னா வீரம முனிவரா இருக்காரு. இந்த மாதிரி தமிழுக்கு சீரிய தொண்டாற்றினவங்க வந்து இந்த மாதிரி ஐரோப்பியர்களா இருக்காங்க. அப்போ நம்ம வந்து அவங்களை ஒரே கண்ணோட்டத்துல பார்க்காம நம்ம வேறு மாதிரி பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல வந்து தமிழ்நாட்டின் அதாவது தமிழ்நாட்டின் எல்லை வந்து அப்ப இப்ப இருக்க தமிழ்நாட்டின் ஜியோகிராபிக்கல் இது பார்டர்ஸ் இல்ல. கேரளாவோ ஆந்திராவோ கர்நாடகோ எல்லாம் தமிழ்நாடு தான் அப்போ இல்லைங்களா. அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா தமிழ்ல வந்து பள்ளிக்கூடத்துல படிக்கிற வாய்ப்புங்கிறது உயர் சாதி மக்களுக்கு மட்டும்தான் கிடைச்சது. ஒன்லி ஒரு லிமிட்டட் நம்பர்ஸ் தான் அந்த அதுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் அதுக்கு படிக்கக்கூடிய வாய்ப்பே கிடைக்காத ஒரு காலகட்டத்துல அச்சு எந்திரத்தை கொண்டு வந்து ஐரோப்பியர்கள் தான் அச்சு எந்திரத்தின் மூலமா முதல் தமிழ் நூல் வருது பாருங்க தம்பிரான் வணக்கம். அதாவது ஹோல் இந்தியாவுக்கே அச்சு செய்யப்பட்ட முதல் நூல்னா தமிழ் நூல் தான் வருது, இந்தி நூல் கூட இல்ல. சரி, அந்த மாதிரி ஒரு பெரிய சிறப்பு தமிழுக்கு இருக்கு. அடுத்து நம்ம வந்து உங்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு ஆய்வுகள் அந்த கீழடி கொடுங்கலன் இதை பற்றி சிந்தனை நாடுகள் இதை பற்றி சொல்லுங்க.
அதாவது தமிழகத்துல வந்து தொடர்ச்சியாக தமிழ் மரபு அறக்கட்டளை நடவடிக்கை பாத்தீங்கன்னாலே வந்து அகழ்வாய்வு செய்யற அறிஞர்களுடைய தொடர்புடைய தான் நம்மளுடைய பயணங்கள் இருக்கு, ஆய்வு பயணங்கள்லாம் இருக்கு. அந்த வகையில சொல்லும்போது கொடுமணல்ல செய்யப்பட்ட அகழ்வாய்வு பற்றி கட்டுரைகள்லாம் நம்ம தமிழ் மரபு அறக்கட்டளை வெளியீடு பண்ணிருக்கோம். அங்க மாணவர்கள் அடிச்சு கொண்டு போய் அந்த எக்ஸ்கவேஷன் பிளேசஸ் எல்லாம் கொண்டு போய் அறிமுகப்படுத்திருக்கிறோம். அந்த மாதிரி களப்பணிகள் பார்க்க செய்து களப்பயணங்கள் செய்திருக்கிறோம். பிறகு ஆதிச்சநல்லூர் வந்து தமிழ் தமிழுக்கு மிக முக்கியமான ஒரு பகுதி. என்னன்னா அங்க வந்து அகழ்வாய்வு செய்யப்பட்டு அதுல இன்னும் செய்ய வேண்டியது வந்து நிறைய இருக்கு. தொன்மையை வந்து வெளிப்படுத்தின ஒரு இடம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அங்கேயும் களப்பயணத்துக்கு அழைத்து கொண்டு போய் பொதுமக்களை கொண்டு போய் காட்டியிருக்கோம். இப்ப கீழடி உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி தமிழ்நாட்டின் பல முக்கியமான அகழாய்வு பொற்கை அது இதெல்லாம் ஏன் செய்யணும் அப்படின்னா, இந்த பகுதிகள் எல்லாம் வந்து நீண்ட கால வரலாறு இருந்தது. ஐரோப்பியர்களோ அரேபியர்களோ மற்ற உலகின் பல பகுதிகள் இருந்து இங்க வந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து மக்களுக்கு காட்டணும். எவ்வளவு வரலாற்று சிறப்புமிக்க இடம் இதெல்லாம் அப்படிங்கிறது. அப்புறம் அப்படி காட்டின் வழியதாக வழியாக இருக்கின்ற சின்னங்கள்லாம் அழிக்காம நல்லா பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற வகையான ஒரு உணர்வை ஊட்டணும் அப்படிங்கிற வகையில செய்து கொண்டிருக்கிறோம். இந்த தங்கம் வெள்ளி சுவடிகள் அது தொடர்பாக ஒரு தகவல் உங்களிடம் அதாவதுங்க 1620 வாக்குல அதாவது போர்த்துகீசியர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு முதல்ல வந்து தமிழ்நாட்டோட வணிகத்தெல்லாம் வந்து அவங்க கொஞ்சம் அதாவது அரேபியர்கள்ட்ட இருந்து கொஞ்சம் கையகப்படுத்திட்டாங்க. அப்ப தமிழ்நாட்டு கடற்கரை ஓரத்துல நிறைய வந்து வணிகம் செய்யறதுக்கு அந்த காலகட்டத்துல என்ன பண்ணாங்கன்னா, டேனிஷ்காரங்க வந்து டேனிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனின்னு ஒண்ணு உருவாக்கி நாமும் இங்க வந்து வியாபாரம் செய்வோம், இங்க இருந்து பொருட்களை வாங்கி கொண்டு போய் அங்க விற்போம், அதுல நிறைய பணம் வரும்னு ஒரு முயற்சி பண்ணாங்க. அந்த சமயத்துல வந்தப்போ தரங்கம்பாடிக்கு அவங்க வந்தாங்க. அது பெரிய கதைன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப தரங்கம்பாடிக்கு வந்த உடனே அங்க வந்து அந்த சமயத்துல தஞ்சாவூர் ஆண்டு கொண்டிருந்தவர் வந்து ரகுநாத அச்சுத நாயக்கர். அந்த அவர்கிட்ட வந்து பேசி அவங்க என்ன ஒரு நெகோசியேஷன் பண்ணி இந்த பகுதியில நாங்க வந்து ஒரு சென்டர் மாதிரி ஒண்ணு அமைச்சு இங்க இருந்து நாங்க வணிகம் செய்யறதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு சம்மதம் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டபோது அவங்க வந்து அதை வந்து தரங்கம்பாடி அப்பதான் அவங்க குத்தகை தராங்க. ஆண்டு கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு குத்தகை தராங்க. 3111 பணம் அப்படிங்கிற ஒரு பணம், அந்த காலத்துல இருந்த காசோட பேர் பணம் பணம் அப்படின்னு அந்த காசுக்கு தராங்க. அது வந்து என்னன்னாக்கா தங்க ஓலையில எழுதப்படுது. அந்த ரெண்டு பேரோடது அந்த ரகுநாத மன்னருடைய கையெழுத்தும் இருக்கும், ஓவஜெட் அப்படிங்கிற இந்த டேனிஷ் அரசருடைய பிரதிநிதியோட கையெழுத்தும் சேர்ந்த மாதிரி தமிழ்ல எழுதப்பட்டு தெலுங்குல கையெழுத்திடப்பட்ட ஒரு ஒரு ஓலை. ஆக இது வந்து எங்க இருக்குன்னாக்கா கோப்பன்ஹேகன்ல இருக்கிற அரச காப்பகத்துல இது இருக்கு. மிக முக்கியமா பாதுகாக்கப்படுற இடத்துல இருக்கு. அங்க நம்ம இது ரொம்ப சுலபமா போய் பார்க்க முடியாது. அங்க போய் நான் போய் டாக்டர் ராமானுஜனும் பிஎஸ் ராமானுஜன் அங்க யூனிவர்சிட்டியில ஒர்க் பண்றாங்க, டெக்னிக்கல் யூனிவர்சிட்டியில. அவங்களோட சேர்ந்து நாங்க போய் பார்த்த போது அவர் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருந்தார். அப்ப நிறைய ஆய்வுகள் எனக்கு கூடுதலா செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அதன் மூலமா அங்க இருக்கிற ஒரு அதிகாரி எனக்கு ஒரு நல்ல நண்பராக இருக்கிறாருப்போ. ஆக அங்க அவர் வந்து அடுத்த முறை என்னோட பயணத்துல இந்த வெள்ளி ஆவணங்களையும் கொஞ்சம் காட்டினார். அதாவது வெள்ளியிலேயே ஓலை செய்திருக்காங்க, கிராமங்களை குத்தகை கொடுத்தது. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, அந்த காலத்துல வந்து அந்த அரசர்களுடைய ரகுநாத நாயக்கர் மகன் மன்னர் இருக்காங்கல்ல, அவங்களுடைய குடும்பத்துல இருக்கிறவங்க வந்து பணத்திற்காக தங்களுடைய கிராமங்கள் எல்லாம் வந்து வித்திருக்காங்க அந்த அது அயலகத்திட்ட. ஆக இந்த மாதிரியான காரியங்களின் வழியா தான் இந்தியா இல்ல தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து வேற காலனித்துவ ஆட்சிக்குள்ள போனது காரணமே இந்த மாதிரியான ஒரு தவறான வழிகாட்டுதல்கள் அந்த மன்னர்கள் எடுத்த முயற்சிகள்னாலதான் அப்படின்னு தான் நம்ம பார்க்கக்கூடியதா இருக்கு பாருங்க. ஆக இந்த வெள்ளி தங்க ஓலைகள் வந்து இப்போதைக்கு ஸ்காண்டினேவியன் கண்ட்ரியான டென்மார்க்ல தான் இருக்கு. நிறைவாக ஒரு கேள்விங்க, நீங்க வரலாற்று செய்திகளை நிறைய கொடுத்திருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி வாயிலாக ஒரு சுவாரஸ்யமான ஒரு பயனுள்ள வரலாற்று தகவல் சொல்லுங்க. ஒவ்வொரு நாளுமே நான் வந்து புதிய தேடல் கண்டுபிடிச்சிட்டே இருப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளுமே அது எனக்கு ஒவ்வொரு நாளும் வந்து புதிய செய்திகள் வரும்போது எனக்கு அது பல ஆச்சரியங்களை எனக்கு தந்துட்டு இருக்கு. ஆனா அதுல குறிப்பா நான் ரொம்ப விரும்புறது என்னன்னாக்கா, புத்தகங்கள் வாசிக்கிறது ஒண்ணு, எனக்கு நேரடியா போய் பாக்குறது அப்படிங்கறதுல எனக்கு பெரிய ஆர்வம் நிறைய இருக்கும். ஏன்னா நேரடியா மக்களை பார்க்கும்பொழுதுதான் வந்து மக்களுடைய வாழ்வியல் நமக்கு தெரிஞ்சுக்கிறது இல்லையா. இப்ப அந்த மாதிரி பார்க்கும்போது நான் என்னுடைய பல பேட்டிகளை சொல்லியிருக்கேன், பல பல இடங்களை பத்தி நான் சொல்லியிருக்கேன் எனக்கு பிடிச்ச இடங்கள்னு. ஆனா அண்மையில நான் போனது எனக்கே ஒரு புதிய ஒரு விழிப்புணர்வோட எனக்கு அமைஞ்சது அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு இந்த வருஷம் வந்து இந்த புது ஜனவரி மாசம் இருந்தேன். அங்க இருந்தப்ப நான் கடலூர்ல வந்து அந்த கடற்கரை ஓரத்துல பயணம் ஒரு போட்டிங் நானே வந்து போனோம். எப்படின்னா அது ஒரு மீனவ படகு. அங்க போய் நிற்கிற போது ஒரு நண்பர் வந்தாரு, அங்க படகு சுத்தம் பண்ணிட்டு இருக்க ஒரு நண்பர் வந்து கேட்டாரு. அப்ப நான் வந்து கேட்டேன் அவர்கிட்ட, இந்த ராபர்ட் கிளைவ் பில்டிங் இருந்தது, ரோபோட் கிளாக் பில்டிங்கை பார்த்துட்டு நான் வந்து நின்றுட்டு இருக்கப்போ அம்மா விழுந்துடாதீங்க அப்படின்னாரு. அப்படியே பேச்சு வந்தது பாருங்க. இப்போ வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா, மீனவர்கள் அங்க மீனவர்கள் அங்க படகுல போகணும் அப்படின்னா, சரி நானும் பேச ஆரம்பிச்சேன் அவங்கள்ட்ட. இப்போ அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி படகுல வந்து நாங்க தயாரிச்சுட்டு இங்கேருந்து நாங்க வந்து வேற ஒரு இடத்துக்கு போவோம் அந்த படகு,
அங்கிருந்து பெரிய படகுல போய் தான் நாங்க மீனவர்கள் எல்லாம் வந்து பெரிய படகுல கடலுக்குள்ள போவோம். அப்படி போகும்போது எங்களுடைய கடைகளை வந்து 600,000 பணம் பெறுமதி உள்ள பொருட்களை எங்க இதுல இருக்கும். திரும்பி வரும்போது நாங்க 15,000,000 பொறுமதியோட பொருளோட தான் நாங்க திரும்பி வருவோம் அப்படின்னு அது சொன்னாரு. எனக்கு அது பெரிய ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா பொதுவாகவே நம்ம வந்து மீனவர்களை பத்தி எல்லாம் என்ன நினைக்கிறோம், அந்த ஒரு நாலேஜ் அப்படிங்கறது நமக்கு இல்லை இல்லைங்களா. இப்ப கடல்ல போற ஒரு கப்பல்ல இவ்வளவு பெரிய பணம் பெருமானம் உள்ள ஒரு விஷயம் ஒரு வணிகம் ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் நமக்கு பல பேருக்கு தெரியாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சொல்லிட்டு இருக்கப்ப சொன்னா வாங்க ஒரு போட்டிங் போலாம் அப்படின்னு அந்த போட்ல எங்களை அழைச்சிட்டு கொண்டு போனேன். அப்ப அந்த கடற்கரை அந்த போட்ல போனோம் பாருங்க, ஒரு 3-4 நண்பர்களா போனோம். அந்த பயணம் வந்து அந்த அந்த மேங்க்ரோவ் பிளான்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய வகையில ரொம்ப அழகா இருந்தது. அப்ப அந்த கடற்கரை ஓரத்திலே போகும்போது பல பழைய பழைய பில்டிங், பல கோயில்கள் வரிசையாக, அப்புறம் அந்த ஆற்றின் ஓரத்திலே போயிட்டே இருக்க மாதிரியான ஒரு காட்சி ஒண்ணு வந்தது. நினைச்ச தமிழ்நாட்டின் அழக வந்து தமிழ்நாட்டு மக்களே நிறைய தெரிஞ்சுக்காம இருக்கிறாங்க பாருங்க. இதையே ஒரு ஐரோப்பியர் பார்த்திருந்தா இந்த இடத்தை எப்படிப்பட்ட ஒரு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாத்திருப்பாங்க. எவ்வளவு அழகான ஒரு இடம், இத பத்தி நமக்கு தெரியாம இருக்கு அப்படின்னு வந்து மக்களுக்கு இன்னும் புரியாம இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு தான் அதை பத்தி ஒரு பதிவு ஒன்னு எழுதுனேன். ஆக கடலூரை வந்து நம்ம வந்து புதுசா எக்ஸ்பிளோர் பண்ணக்கூடிய ஒரு கடலூர் மட்டும் இல்ல, அந்த கடற்கரையோர நகரங்கள் அத்தனையுமே வந்து நம்ம தேடி அதை வந்து புது பார்வையோட நம்ம பாக்குற ஒரு முயற்சி ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு. சோ அந்த வகையில எனக்கு வந்து ஆச்சரிய தரத்தக்க வகையில வந்து அவர் பெரிய பேரழக நான் வந்து இந்த வருஷம் ஆரம்பத்துல தமிழ்நாட்டுல பார்த்தேன் கடலூர்ல. அதை வந்து உங்களை இந்த தொலைக்காட்சி இது மூலமா சொல்றதுல எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. மிகவும் நன்றிங்க. ஆசை தொலைக்காட்சியின் இணைய வழி சிறப்பு நேர்காணலால் அதற்காக ஜெர்மனியிலிருந்து பங்கு கொண்டு தமிழ் தமிழர்கள் தமிழ் மரபுகள் பற்றி நிறைய சொல்றீர்கள். உங்களுக்கு ஆசை தொலைக்காட்சி சார்பாக நன்றி. ஆசை தொலைக்காட்சி நேயர்களுக்கும் உங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம்.